மகிழ்ச்சி நம் கையில் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் கருத்து சொல்ல வரல. நீங்கள் யாரும் பயந்துட வேண்டாம். இது இந்த அம்மா எம்ஏ பிஎட் எம்ஃபில் படிச்சிருக்கிறதுனால அப்படியே அகநானூர் என்ன பேசியது தெரியுமா, புறநானூர் எதை பற்றி எல்லாம் சொல்லியது தெரியுமா, பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமான்லாம் சொல்லுவேன். நீங்கள் பயந்துட வேண்டாம். ஏன்னா ஒரு கூட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கம்பர் என்ன சொன்னார் தெரியுமா, வள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமான கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சார், உன்னை கொஞ்சம் ஓரமாக போய் உட்கார சொன்னார் தெரிஞ்சுதான்னு கேட்டார். அதனால் நீங்கள் பயந்துட வேண்டாம். நான் ஏதோ இலக்கியங்கள் எல்லாம் வந்து அது இதுன்னெல்லாம் பேசுவேன், பயந்துட வேண்டாம். நடைமுறை உண்மைகளை இயல்பாக நம்முடைய வாழ்க்கை நடையில் உங்களை நான் பயணப்பட்டு என் கூட கூப்பிட்டு போகிறேன். அதனால் நீங்கள் பயந்துட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு அறிவுரை சொல்கிறதெல்லாம் வந்து எப்படின்னு எங்களுக்கும் தெரியும், நாங்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு பேச கூப்பிட்டாங்க, ஆனால் ஒரு கண்டிஷன், காசெல்லாம் தரமாட்டாங்க மேடம், நீங்கள் ஏழை பள்ளிக்கூடம், இலவசமாக வந்து பேசணும். நாங்கள் சரி ஒரு தைரியத்தில் வர்றேன்ட்டேன். அப்புறம் நாள் நெருங்க நெருங்க அவங்க என்னை கூப்பிடலை, நானே ஃபோன் பண்ணினேன், ஏங்க என்ன தேதி வாங்கினீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வேண்டாங்க மேடம்னாரு தலைமை ஆசிரியர். ஏங்க சார்னு கேட்டேன், வேண்டாங்க மேடம், நீங்கள் விஜய் டிவிலெல்லாம் பேசுகிறீங்க, எங்கள் பையங்கள்லாம் ஒரு மாதிரி, உங்களை கூப்பிட்டு ஏதாச்சும் அவமானப்படுத்திட்டா வேண்டாங்க டீச்சர்னாரு. நான் சொன்னேன், சார் என்ன நீங்க என்ன சாதாரண பேச்சாளர்னு நீ நினைச்சிட்டீங்களா, எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க நான் எப்படிப்பட்ட பேச்சாளர்னு எங்க ஊர்ல தெரியும். ஏன்னா நான் பெண் போராளின்னு என் சகோதரர், அது வேண்டாங்க, நீங்க நேர்மறையா பேசுறதுனால எதிர்மறையா வேண்டாம் வேண்டாம்னாங்க. எங்க ஊரெல்லாம் எனக்கு பெண் போராளின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்குது, ஏன் கொடுத்ததுன்னு அடுத்தது வர்ற, நீங்க எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க சார் நான் எப்படிப்பட்ட பேச்சாளர்னு, நான் வர்றேன் சார்ன்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சரி உன் தலைவிதி இதுதான்னா மாத்த முடியாது வான்ட்டாரு. சரி பள்ளிக்கூடம் போனேன், பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள் முன்னால பார்த்ததே ஒரு உற்சாகம் வந்துடுது. நான் ஒரு 1.5 மணி நேரம் அறிவுரையா பொழிஞ்சு தள்ளிட்டு வந்துட்டேன். வந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு அந்த தலைமை ஆசிரியரை சந்திச்சு கேட்டேன், சார் நான் வந்துட்டு வந்த பிறகு உங்க மாணவர்களிடையே மாற்றம்னு. சூப்பர்னர், சூப்பர் டீச்சர், ஏதாச்சும் குறும்பு பண்ணுனா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அந்த சாந்தாமணி டீச்சரை கூப்பிட்டு பேச வைக்கிறேன்னு சொன்னா போது அவன் பின்ராப் சைலண்ட் ஆகிறாருன்னாரு. எனக்கு அதுவும் கூட வருத்தம் இல்லை. நான் போற பஸ்ல தான் அந்த பையங்களும் வர்றாங்க, நான் ஏறதுக்கு முன்னாடி வெங்கலக்கடையாட்ட கலகல கலகலகலன்னு பேசிட்டு வருவானுங்க. நான் ஏறுனது என்னை ஒரு லுக்குடுவான் பாருங்க, அந்த கொள்ளக்காரி பூலாந்தேவியை பார்க்கற மாதிரியே என்னை பார்ப்பாங்க. என்ன இன்னைக்கு அறிவுரை சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான வேலை எது தெரியுங்களா, நீங்க இப்ப அந்த வேலையைத்தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன கணவன் மனைவியா வாழ்றது பெரிய கஷ்டமா, அதெல்லாம் ஈஸிங்க. இல்ல சம்பாதிக்கிறது கஷ்டமா, அதுவும் கிடையாது, ஏதோ ஒரு வழியில சம்பாதிக்கலாம். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான வேலை எது தெரியுங்களா, இப்படி ஒருத்தர் பேசி உட்கார்ந்து கேட்கறீங்க பாருங்க, இது பெரிய 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 தண்டனை. ஏன்னா ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, ஒரு காலகட்டங்கள் எல்லாம் வாரியார் சுவாமி பேசினாருன்னா எள்ளு போட்டா எள்ளு கீழே விழுகாத அந்த அளவுக்கு கூட்டம், அப்படி பேசுவாரா, அவ்வளோ கூட்டம் அலைமோதுமா. இன்னைக்கு சொற்பொழிவுனாலே ஓடுறாங்க, போகல சொல்றாங்க, ஐயோ தயவு செய்து தப்பு தவறி அங்க போயிடாதீங்க, அந்த சாந்தாமணின்னு ஒரு அம்மா வந்து பேசு பேசுன்னு பேசிக்கிட்டு இருக்குதாம்மா, போகாதீங்கன்னு தடுத்து நிறுத்துறாங்க. இன்னைக்கு சொற்பொழிவுங்கிறதே ஒரு அச்சத்தை தர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, ஒரு மனிதனால 8 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்து கேட்க முடியாதா, ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அன்னைக்கு 2 மணி நேரம் வாரியார் பேசினாலும் கேட்டாங்க, இன்னைக்கு 8 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்து கேட்கறது கஷ்டம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நானு டைம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் எனக்கு டைம் சொல்லியிருக்காரு, நான் சொல்ல மாட்டேன். அவர் சொன்ன நீங்க நெளிய ஆரம்பிச்சிருவீங்க, அதனால டைம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அனுபவம், கூட்டங்களை நாங்கெல்லாம் பேசும்போது ஒரு இடத்துல எப்படிங்க எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க மேடம், ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க பேசுற நேரம் நீங்க பேசி முடிச்சது முன்வரிசையில் உட்காருன்னு. நீங்க எவ்வளவு நேரம் பேசுனீங்களோ அத்தனை நேரத்தை எங்க குரூப்ல இருந்து ஒருத்தர் பேசுவாரு, நீங்க உட்கார்ந்து கேட்கணும்னாரு. 15 நிமிஷம் நன்றி வணக்கம் ஓடி வந்துட்டேன். அதனால இங்க அப்படியெல்லாம் எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கல தலைவர், ஒரு டைம் சொல்லி இருக்கிறாரு, அதனால கேட்கறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க ஒன்னும் பயந்துட வேண்டாம், நான் எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் எங்கேயும் போக மாட்டேன். நமக்குள்ள நம்ம வாழ்க்கையில அன்றாட நடக்கிற வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த பகிர்தல் இல்லாம தான், புரிதல் இல்லாம தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது,
கிட்டத்தட்ட 65% நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அதனால என்ன அறிதல் புரிதல் இந்த ரெண்டு நமக்குள்ள இருந்தா போதும். ஏன்னா இப்ப எல்லாரும் இங்க கூடியிருக்கீங்க, நானும் உங்க முன்னால நின்றுட்டு இருக்கிறேன். ஏன் நம் மகிழ்ச்சி நம் கையில் அப்படிங்கிற தலைப்பு ஏன் கொடுத்த அப்படின்னா, பொதுவா நம்ம எல்லாரும் இங்க கூடியிருக்கிறோம். ஆனா கூடியிருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம நான் பேசுறத இப்ப முழுசா நீங்க கேட்டிருப்பீங்களா? இப்ப நான் பேசுறேன், நான் எது பேச்சுலயே தான் என் கவனம் இருக்குமா? இப்ப என் கவனம் என்ன சிந்தனை, எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கு தெரியுங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு நான் கிளம்புனேன், எல்லாரும் வந்து சொன்னீங்க, அவர் சகோதரர் எல்லாம் நாங்க அப்படி சிரிப்போம், என் மனைவி வேற ஊருக்கு போயிட்டாங்க இல்லைன்னு எல்லாம் வருத்தப்பட்டாங்க, அவ்வளவு கேட்டு சிரிப்போம்னு. எவ்வளவு புத்திசாலியா நீங்க என்ன ஏத்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நான் கிளம்புனேன், என் வீட்டுக்காரர் கேட்டார் இன்னைக்கு எங்கம்மா நிகழ்ச்சினாரு. நான் சொன்னேன் ஈரோடு ரோட்டரி சங்கத்துல என்ன கூப்பிட்டுருக்குறாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாரு, ஏமா ஏதோ நீ எம்ஏ பிஎட் எம்ஃபில் படிச்சிருக்கிற, அதனால கல்லூரிகள்லாம் பள்ளிக்கூடங்கள்ல ஏதோ தன்னம்பிக்கை பேச்சுக்கு கூப்பிடுறாங்க, சரி போனீன்னா அந்த இலக்கியம் இந்த இலக்கியம் நீ சான்று காட்டி பேசிட்டு வந்துருவ, இங்கெல்லாம் உன்னை கூப்பிட்டுருக்குறாங்களே உனக்கு என்ன தெரியணுமா இங்கெல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்கன்னாரு. நான் சொன்னேன் இல்லைங்க ஏதோ நாலு தெரியும் தாங்க என்ன கூப்பிட்டுருக்குறாங்கன்னு. ஒரே ஒரு வார்த்தையில சொன்னாரு பாருங்க, நான் ஒன்னு சொல்லிட்டா உனக்கும் ஒன்னும் தெரியாது, உன்னை கூப்பிட்டவங்களுக்கும் ஒன்னும் தெரியாதுன்ட்டாரு. ஆனா நான் உங்களை விட்டு கொடுக்கலைங்க சார், நான் விட்டு கொடுக்கல. நான் சொன்னேன் பாருங்க எனக்கு தெரியாதுங்கிறது நீங்க சொல்லுங்க, ஆனா சகோதரர் பாலகிருஷ்ணனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நீங்க வந்து சொல்லக்கூடாது. சகோதரர் சண்முகத்துக்கும் ஒண்ணும் தெரியல. ஏங்க நீங்க ஏதாச்சும் இது பண்ணி விட்டுறாதீங்க, நான் அவங்க பெருமையா தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், அப்படி நீங்க சொல்லக்கூடாதுங்கன்னு. இப்ப அப்படி சொல்லிட்டாரு, இத்தனை பேரை நீ புத்திசாலியா ஏத்துருக்கிறாங்களேன்னு எனக்கு அந்த எண்ணெய் ஓட்ட ஓடிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் ரெக்கார்டு பண்றவங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்க, நான் கொண்டு போய் அவர்கிட்ட நான் காட்டுறேன், போட்டாவது காட்டுறேன் இங்க பாருங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எதையோ ஒரு எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள போய் எண்ணிட்டே தான் உட்கார்ந்துருக்கிறோம். அந்த எண்ண ஓட்டம் இல்லாத வாழ்க்கையே நமக்குள்ள இல்லை. ஒருத்தன் தூங்கும்போது கனவு கண்டுட்டான். என்ன கனவு? பூனைய முழுங்குற மாதிரி கனவு. திடீர்னு கண்ணு முழிச்சான். இன்னொரு ஆச்சரியம், அவன் அதை நினைச்சுக்கிட்டே இருந்ததுனாலயே என்னமோ அவன் வயிற்றுக்குள்ள கடமுடா கடமுடான்னு ஓடுற மாதிரியே இருக்குது. அவன் நம்பிட்டா பூனை கன்ஃபார்ம், என் வயிற்றுக்குள்ள பூனை போயிடுச்சு. நேரம் டாக்டர்கிட்ட ஓடுனான். போய் டாக்டர் டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்டேன். அவர் உடனே எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டெல்லாம் சொன்னார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னாரு. அவனுக்கு நம்பிக்கை வரல. திரும்ப இன்னொரு டாக்டர்கிட்ட போனான். டாக்டர் என் பூனையை நான் முழுங்கிட்டேன்னாரு. அவர் சிரிச்சுக்கிட்டு அவரும் ஸ்கேன் பண்ணாரு, ஒன்றும் இல்லைன்னு. இவனுக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, ஏன்னா அதையவே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பூனை ஓடுற மாதிரியே அவனுக்கு ஒரு எண்ணம். சரி என்ன பண்றதுன்னா பெரிய ஆசுத்திரிக்கு போனான். பெரிய ஆசுத்திரி ரெண்டு இருக்குது, ஒன்று ஏழை வாழைகள்லாம் போய் பார்க்குற பெரிய ஆசுத்திரி இருக்குது, இன்னொன்று 2 கோடிக்கு இட்லி திங்கிற பெரிய ஆசுத்திரியும் இருக்குது. நான் எதையும் நினைச்சு சொல்லலை, சும்மா பொதுவாக சொன்னேன். அந்த ஆசுத்திரி இருக்குது, இவன் அந்த பெரிய ஆசுத்திரிக்கு போயிட்டான். போய் எல்லா டாக்டர் சொன்னா, டாக்டர் டாக்டர் நான் ஏதோ பூனையை முழுங்கிட்ட, எனக்கு வயிற்றுக்குள்ள கடமுடான்னு ஓடிட்டே இருக்குன்னு. சரின்னு அவர் என்ன பண்ணாரு, எங்க ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க, ரெண்டு பேருமே ஒன்றும் இல்லைங்கிறாங்க, நீங்க கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க. சரி அவரும் ஸ்கேன் பண்ணார். பண்ணி அந்த ரிப்போர்ட்ல அவரே ஒரு பூனையை வரைஞ்சார், வரைஞ்சு காமிச்சார், ஆமா நீ பூனையை முழுங்கியிருக்கிற, உங்க வயிற்றுக்குள்ள பூனை இருக்குது, வெரி சிம்பிள், அதை எடுத்துடலான்னாரு. எப்ப டாக்டர் வர்றது? அடுத்த வாரம் வா. டாக்டர் ஒரு சந்தேகம், என்னப்பா எங்க ஊர்ல எடுத்த ரெண்டு டாக்டருமே ஸ்கேன் பண்ணிட்டு பூனை இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா நீங்க மட்டும் எப்படி இருக்குதுன்னு கரெக்டா சொன்னீங்க. இப்ப அவரு சொன்னாரு, இங்க பாருப்பா அவங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எடுத்திருக்கிறாங்க, அதனால பூனை ஓடி போய் ஒளிஞ்சிடுச்சு, நான் லைட்டை போட்டுட்டு எடுத்தேன் சிக்கிடுச்சு, எடுத்துடலாம் போன்ட்டார். போன வரைக்கும் நர்ஸ் ஓடி வந்தாங்க, டாக்டர் என்ன டாக்டர் இப்படி பச்சை போய் சொல்றீங்க, அவன் வயிற்றுக்குள்ள பூனை இருக்குமா டாக்டர்? அப்ப அவர் சொன்னாரு, அவன் பூனையை முழுங்கிட்டேங்கிற எண்ணத்தை மனுஷன் சுமந்துட்டே இருக்கிறான், முதல்ல அந்த எண்ணத்திலிருந்து நாம வெளியில அவனை கொண்டுட்டு வரணும், அதனால நான் சொல்ற மாதிரி செய்யுங்க சிஸ்டர், ஒரு பூனைய பிடிச்சு கொண்டு வந்து நீங்க அந்த அப்படியே அந்த திரை மறைவுல நின்னுக்குங்க, நான் அவனை உட்கார வச்சு தலை மேல ஓங்கி ஒரு அடி அடிப்பேன், அவன் ஆ அப்படின்னு வாயை திறப்பான், அப்ப கரெக்டா பூனைய முன்னால ஓட விடுங்க, பூனை வந்துடுச்சுன்னு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. சரி இவனும் வந்தான், வந்து இவனை உட்கார வச்சு
இவர் தலை மேல நல்லா தட்ட போடுற நேரம் சிஸ்டர் கா ஜாட காமிச்சிட்டாரு. சொல்லிட்டு அவன் தலையில ஓங்கி தட்டுனாரு ஒரு தட்டு. அவன் வழி தாங்காம ஆ அப்படின்னு கத்துனா. கரெக்டா நர்ஸ் பூனைய குறுக்க விட்டாங்க. பூனை ஓடிச்சு பாத்தியா, உன் வயிற்றுல இருந்து பூனையை எடுத்துட்டோம் பாத்தையான்னாரு டாக்டர். அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா அழுகிற அப்படின்னு கேட்டாரு டாக்டர். முழுங்கும் போது வெள்ளை கலர் பூனையா இருந்தது டாக்டர், இப்ப கருப்பு கலர் பூனையா வெளியில ஓடுதுங்க டாக்டர்னா. அது வயிற்றுக்குள்ள போய் குடும்பம் நடத்தி குட்டி ஓடிருக்குது டாக்டர்னா. இவனை எப்படி நம்ம வெளியில கொண்டுட்டு வர முடியும் யோசிச்சு பாருங்க. இது பொதுவாகவே நம்ம ஏதோ ஒரு எண்ணங்களை எந்த நேரமும் மனதிலே சுமந்து கொண்டிருக்கிறோம். அதனால நமக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி என்னங்கிறத மறந்து போயிருக்கிறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. இதுதாங்க நீங்க வெளிநாடுகள் எல்லாம் பாருங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறா. அஞ்சு நாள் இரவும் பகலும் பாராம வேலை செய்வா. ரெண்டு நாள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் வேலைக்கு போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த ஒரு வாரத்திலேயே அந்த அஞ்சு நாள்லயே மன அழுத்தம் அதிகமாயிரு. இப்ப அவன் அதுல இருந்து விடுபடலினா அப்புறம் அவன் பைத்தியமாயிருவான். அதனால என்ன பண்ணுவான், அந்த ரெண்டு நாள் சம்பாரிச்ச காசை கொண்டு போய் அவன் மனம் போன போக்குல செலவு பண்ணுவான். இன்னும் லாஃபிங் கிளப்னு ஒண்ணு வச்சிருக்காங்க வெளிநாடுகள் எல்லாம். அந்த லாஃபிங் கிளப்புக்குள்ள போய் $700 $800 கட்டிட்டு தனி ஒரு மனுஷனா உட்காந்து கெக்க புக்கன்னு சிரிச்சுட்டு வருவான். ஏன்னா அவனுக்கு அது ரிலாக்ஸ். ஆனா நம்ம நாட்டுல தாங்க வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி இருக்குதுங்கிறத நாம மறந்துருக்கிறோம். நமக்குள்ளேயே மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை நம்ம தொலைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கெல்லாம் கல்யாணமான புதுசுல எங்க அப்பா ஒண்ணு பெரிய சீரெல்லாம் கொடுக்கல, ரொம்ப ஏழைதான். TVS 50 தான் கொடுத்தாரு, செகண்ட்ஸ்ல கொடுத்தாரு. அது 20-25 கிலோமீட்டருக்கு மேல போகாது, அதுக்கு நடந்தே போயிடலாம். அப்படிதான் எங்க அப்பா கொடுத்தாரு. வண்டியை தடை எங்கிறதெல்லாம் கிராமங்களா, வண்டி தடம். எங்க வீட்டுக்காரருக்கு இப்படி TVS கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஒரு கோபம். என் அப்பா மேல இருக்கிற கோபத்தை நாங்க வண்டியில ஒரு நாள் போயிட்டு இருக்கையில ஒரு 4-5 எரும மாடு குறுக்க நின்னுச்சு. அந்த கோபத்தை அவர் எங்கிட்ட காட்டுறாரு, ஏன் என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்க நின்றுட்டு இருக்குதுன்னாரு. நான் உடனே சிரிச்சுட்டு சொன்னேன், ஆமாங்க எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த வந்தங்க. இது என் மாமனாருங்க, இது என் மாமியாங்க, இது என் நங்கையா, என் கொழுந்தியான்னு மனுஷன் அன்னைக்கு ஆஃப் ஆகி போயிட்டாரு. ஏன் ஒரு எந்த ஒரு இதையுமே நம்ம கொஞ்சம் அப்படியே லகுவா ஈஸியா எந்த சூழ்நிலையிலுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம மகிழ்ச்சி படுத்திட்டோம்னு வைங்க. ஒரே 6 மாசத்துக்கு முன்னால நான் நிகழ்ச்சிக்கு போயிட்டேன், ஒரு 10 நாள் தொடர் சொற்பொழிவு. அன்னைக்குதான் வீட்டில் இருந்தேன். இந்த மனுஷன் சப்பாத்தி சுட்டு கூடமான்னு கேட்டாரு. பொதுவாக நான் அடுப்படிக்கிட்ட போறதில்லை. ஏன்னா எங்க வீட்டில் நான் 3வது மருமகம், மற்றவங்கெல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. படித்த மருமகளும் நான் தான், வேலைக்கு போகிற மருமகளும் நான் தான். எங்கள் மாமியா எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துச்சு, மாவாற்ற டிபார்ட்மெண்ட்டு. மொத்த இப்போ எங்கள் மெம்பர்ஷிப்பில் நாங்கள் 16 பேர் இருக்கிறோம். கூட்டு கொடுத்துருந்தான் மாவாட்டுற டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுத்துச்சு. கிரைண்டர் கிடையாது, மிக்சி கொடுக்க கூடாது. எங்க மாமியா ஓட்ட முதல் கண்டிஷனே சாந்தாமணிக்கு சீர் சனத்தியா நீங்க எதை வேணா கொடுங்க, இந்த மிக்சி கிரைண்டர் கொடுக்க கூடாது. ஏன்னா எங்க வீட்டில் இன்னைக்கும் ஆட்டுக்கல் தான், இன்னைக்கும் அம்மிக்கல் தான். வந்த எனக்கு மாவாட்டுற டிபார்ட்மெண்ட், ஒரு வல்ல அரிசி போட்டு ஆட்டோணும். எங்க 16 பேருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாவாட்டோணும். மாவாட்டிட்டு நம்ம எப்படி பள்ளிக்கூடம் போறது, இதெல்லாம் ஒரு நாள் யோசிச்சேன். ஏன்னா பெண்கள் இருக்கிறீங்க தெரிஞ்சு வச்சுக்குங்க. யோசிச்ச ஒரு நாள் அரிசியை ஊற வச்ச எடுத்த ஆட்டாங்கல்ல போட்ட எங்க மாமியால திட்டே ஆட்டினேன். அது அப்படியே மெதுவா எட்டி பார்த்து என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுச்சு. நான் சொன்னேன், இங்க பாருங்க என்னதான் நான் பார்த்து பார்த்து மாவரைச்சி இட்லி சுட்டாலும் உங்க பைய இருக்கிற தலைமுறைக்கு இப்ப சொல்லி கொடுங்க, ஏன் புருஷ வில்லங்கமே அங்கதான் வெடியும். உங்க புள்ள என்ன சொல்றாரு தெரியுமா, எங்க அம்மா கை பக்குவம் இல்ல, எங்க அம்மா கை பக்குவம் இல்லைன்னு சொல்றாருன்னு சொன்ன. அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியா என் பையன் சொன்ன, தள்ளு அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான் ஆட்டிட்டு உட்காந்துருக்குது. நீ அம்மிக்கல்லுக்கு விடை கொடுக்கணும், தேங்காய் துண்டை எடுத்த அம்மியில வச்ச அந்த அம்மாவை அடிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே அடிச்ச. அது மெதுவா கேட்டது, இப்ப என்ன உனக்கு பிரச்சனைன்னு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இங்க பாருங்க நான் என்னதான் பார்த்து பார்த்து சட்டுனி இறைச்சாலும்
உங்க அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்க மகன் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா கைப்பட சட்டினி அரைச்சிருந்த ரெண்டு இட்லி கூட தும்பனே, ரெண்டு இட்லி கூட தும்பனேன்னு சொல்றாருங்கன்னு சொன்னேன். அந்த அம்மாளுக்கு அத்தனை சந்தோஷம். அப்படியா சொன்ன என் பைய தள்ளு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அதுதான் அம்மியும் மறைச்சுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்குது. இப்ப நீங்க எல்லாம் யோசிக்கலாம், 96 வயசுங்க, 96 வயசு, இன்னைக்கு சிம்ரன் மாதிரி சிக்கன் உட்கார்ந்து இருக்குது, உட்டா ஒலிம்பிக்ல ஓடுறதுக்கு ரெடியா இருக்குது. ஏன்னா ஒரு சுகர் கிடையாது, ஒரு ப்ரெஷர் கிடையாது, இன்னும் வீட்டு வேலையை அது ஓடி ஆடி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால அடுப்படியிலிருந்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன்னா பெரும்பாலும் நான் அடுப்படிக்கு போறதே கிடையாது. அன்னைக்கு நான் வீட்டில் இருந்ததுனால அவர் சப்பாத்தி சுட்டு கொடுமான்னு கேட்டார். சரி, நம்ம ஆசை கணவர் கேட்டுட்டாரே அப்படின்னு போய் சப்பாத்திய சுட்டேன், மாவை பிசைஞ்ச. நமக்கு தெரிய சப்பாத்திக்கு மட்டும் மாவு பக்குவமா இல்லைன்னா சாஃப்ட்னஸ் வரவே வராது. இது நான் உனக்கு எப்படி பிசைஞ்சனோ என்னமோ அது கொஞ்சம் இறுகி வந்துடுது, பிக்க முடியல. கொண்டு வந்து வச்சேன், எடுத்தாரு, பிச்சு பார்த்தாரு, பிக்க முடியல. ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், என்ன சப்பாத்தி சுட்டுருக்கிற, பிக்க முடியலன்னாரு. நான் சொன்ன மாவு சரியில்லை போல இருக்குதுங்க. ஏன்னா என்னைக்கு நம்ம அதை ஏத்துக்க மாட்டோம் இல்ல, நம்ம குறை சொன்னா நம்ம ஏத்துக்குவோமா? மாவு சரியில்லைங்க. அவருக்கு கோபம் வந்துச்சு, ஏன்னா மாவு வாங்கிட்டு வந்தவர் அவரு. மாவுல நல்லாதான் இருக்குது, சுட தெரியாம சுட்டுருக்கிறேன்னாரு. நான் சொன்ன சுட்டதெல்லாம் நல்லா தான் சுட்டுருக்குற, திங்க தெரியாம திங்கிறீங்கன்னு வாக்குவாதம் நீண்டுச்சு. ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு, என்ன நீ மேடையில பேசுற மாதிரி எடுத்து எடுத்து பேசுற, பிச்சு போடுவோம் பிச்சுனாரு. நான் வந்து கைய கட்டிட்டு சொன்ன மாதிரி சப்பாத்தி பியுங்கா, அப்புறம் நீங்க என்ன பிச்சு போடலான்னு நீங்க நம்பவே மாட்டீங்க. அடுத்து அந்த கோபம் எல்லாம் போய் கலகலகலகலகலகலன்னு மனுஷன் சிரிச்சிட்டாரு. ஆனா நமக்குள்ளேயே அந்த மகிழ்ச்சியை வச்சுக்கிட்டு நம்ம எங்கெங்கயோ நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க முடிந்தவரை நம்மை சுற்றியோ மகிழ்ச்சியா இருக்க பழகிட்டோம்னு வைங்க, சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். குடும்பம்னு சொன்னா நான் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், வாழ்க்கைனா 1000 இருக்கத்தான் செய்யும். இதை ஒரு நாள் தவறி போய் என் மாணவர்கிட்ட சொன்ன, வாழ்க்கைனா 1000 இருக்குண்டான. அவன் சொன்ன 500 பிரிச்சு கொடுத்துட்டு போங்க டீச்சர்ன்ட்டான். இன்னைக்கு அதை அவங்க எளிதா எடுத்துட்டு போறாங்க. அதனால பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்ய, அதை நாம ஊதி பெருசு பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதைய மாத்திட்டோம் வைங்க. நீங்க நடிகர்கள்ல NS கிருஷ்ணன் சிறந்த நகைச்சுவை நடிகர். அவங்களோட வாழ்க்கையே நமக்கு, அவங்க பேசுறதே நமக்கு நகைச்சுவையா இருக்கு. அதுலயும் ஒரு நிகழ்ச்சி, அவங்களுக்கு ரொம்ப காலம் கழிச்சுதான் குழந்தை பிறந்தது. அப்ப NS கிருஷ்ணா டிஏ மதுரத்துக்கிட்ட கேக்குறாரு, மதுரா நமக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த அம்மா கையை கட்டிட்டு, இவ்வளவு வருஷம் ஆச்சுங்க, குழந்தை இல்ல. ஆமாங்க, அதனால இன்னொரு கல்யாணம், இன்னொரு கல்யாணம் அப்படிம்பாரு. உடனே அந்த அம்மா சொல்லு, ஏனுங்க குழந்தை இல்லைங்கறக்கெல்லாம் எதுக்குங்க இன்னொரு கல்யாணம் அப்ப அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு நீங்க குழந்தைங்க, உங்களுக்கு நான் குழந்தைங்க. உடனே அவர் சொல்வாரு, அது எப்படி மதுரா, உனக்கு நான் குழந்தையாக முடியும், என்ன நீ தூக்கி தொட்டல போட்டு தாளாட்ட முடியுமா? இல்ல உனக்கு பால் புட்டி ஊத்தி பால் கொடுத்தனை தாளாட்ட முடியுமா? அதெல்லாம் முடியாது, முடியாது, இன்னொரு கல்யாணம், இன்னொரு கல்யாணம் பேர் பேச்சு பேச்சு. அந்த அம்மா அப்படியே நின்றுட்டே சொல்லு, சரி நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கறதா இல்ல, இன்னொரு கல்யாணம் முடிவு பண்ணிட்டீங்க, பாக்குறதா பாக்குறீங்க, உங்களை விட நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. அப்படியே பேசிக்கிட்டே வந்து, பாக்குறதா பாக்குறீங்க, உங்களை விட நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. அப்படியே NS கிருஷ்ணன் மலைச்சு நிப்பாரு. அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான நடிகர்கள். MRR தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்க இவரை NS கிருஷ்ணன் சொன்னாலே ஒரு நகைச்சுவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஆனா MRR தான் எடுத்தா பெரும்பாலும் அவர் சிரிக்க மாட்டாரு. எல்லாமே ஏதாவது ஒரு பகுத்தறிவு சிந்தனை தான் அவருக்குள்ள இருக்கு. அவரை தடா சட்டத்துல கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து காவல் நிலையத்துல அவரை உட்கார வச்சிருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருந்தவர் அங்க இருக்கிற அந்த படத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தாரு. அங்க இருக்கிற அந்த போலீஸ்காரர்கிட்ட கேட்டாரு, இது யாரு படம்னாரு. இவர் IG-ஆ இருந்தவருங்க. அந்த படம் அதுக்கு முன்னால் IG-ங்க, அந்த படம் அதுக்கு முன்னால் IG-ங்க அப்படி சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே வரையில அங்க திருவள்ளுவர் படம் மாட்டி இருந்தது. உடனே MRR கேக்குறாரு, அவர் ரொம்ப வருஷமா IG-ஆ இருந்தாரோ அப்படின்னு. நீங்க ஒரு தடா சட்டம்ங்கிறது ஒரு பயத்துக்குரியது, உள்ள போனா வெளியில வர முடியுமா இல்லையான்னு அவன் நடுங்கிட்டு இருக்கிறதுல அவர் அங்க நகைச்சுவை பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அவங்க மனைவி, மனைவி இல்ல மனைவி மாதிரி மனைவி, ஏன்னா ஏகபோகமா வாழ்ந்த ஒரே நடிகர் MRR தான்.
நிறைய ஊர்களில் போய் நாடகம் நடத்துவார். அப்படி ஒரு ஊரில் போய் நாடகம் நடத்திட்டு வரும்போது கொஞ்சம் அப்படியே பின்னால் தூங்குறாரு. சரி, இவர் தூங்குறாருன்னு நினச்சி டிரைவர் ஓட்டிட்டு வந்தா ஒருத்தன் குறுக்க வந்துட்டா. அவன் ஒரு அசிங்கமான வார்த்தையில் திட்டாரு டிரைவர். இவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு நினச்சிட்டாரு. நினச்சிட்டு ஒரு அசிங்கமான வார்த்தையில் திட்டான். உடனே எம்ஆர் ராதாஸ் முடிச்சுட்டு தான் இருந்தார். டேய், அந்த வார்த்தை சொல்லி அவனை திட்டாதடா, அப்படி சொல்லாதடா, இந்த ஊரில் நான் நிறைய தடவை நாடகம் போட்டிருக்கிறேன்டா, அவன் என் பிள்ளையாக இருந்தாலும் இருப்பான்டா. ஏன்னா அப்படி ஏகபோகமாக வாழ்ந்த மனிதன் எம்ஆர் ராதா. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த அம்மா வர்றாங்க, மனைவி இல்லை மனைவி மாதிரி. அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா உங்களை விட்டுருவாங்க, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா உங்களை விட்டுருவாங்க. இவர் கேட்குறாரு, ஏய் என்ன கேஸ்னு எனக்கு தெரியலடி, எதுக்கென்னே கைது பண்ணாங்கன்னே தெரியல, கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க, நான் என்ன நடி லெட்டர் எழுதி கொடுக்கறது? அந்த அம்மாக்கு அதெல்லாம் தெரியல. நீங்க ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுருங்க, ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுருங்க, கேட்டீங்கன்னா உங்களை விட்டுருவாங்கன்னே அந்த அம்மா சொல்லிட்டே இருக்குது. ஏ, நான் பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டில் படுத்துட்டு இருந்தேன்டி, என்னை பிடிச்சி கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறான், நான் என்ன நடி லெட்டர் எழுதி கொடுக்கறது? திரும்ப அந்த அம்மா சொல்லுது, இல்லைங்க நீங்க ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துருங்க. அவர் ஒரு வார்த்தை கேட்டாரு பாருங்க, ஏண்டி இனிமேல் வீட்டில் படுக்க மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துருட்டான்னு கேட்டாரு. நீங்க சூழ்நிலை எப்படி இருக்குது, அந்த சூழ்நிலையிலும் கூட ஒரு நடிகர் தன்னை சுற்றி மகிழ்ச்சியாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிறாருன்னு சொன்னா முடிந்தவரை பிரச்சனைகள் உள்ள வாழ்க்கை தான் இல்லைன்னு சொல்லல. சட்டி வாணைன்னு இருந்தா முட்டைத்தான் செய்யு, வீட்டுல பிரச்சனை இருந்தா தான் கோயில்ல அர்ச்சனையே நடக்கு, ஆனாலும் அதைய நம்ம கொஞ்சம் மகிழ்ச்சியா மாத்திட்டோம்னு வைங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் நமக்கு வீடே வாழ்க்கைய கத்து கொடுத்துச்சு, நம்ம கட்டுற வீடே நமக்கு வாழ்க்கைய கத்து கொடுத்துச்சு. வீட்டுக்கு முன்னால படின்னு ஒன்ன வச்சு கட்டினோம், வாழ்க்கையை படின்னு சொல்லுச்சு. அடுத்து நடைன்னு வச்சோ, படித்தபடி நட. அடுத்து கூடாரம்னு வச்சு கட்டினோம், அதெல்லாம் காணாம போயிடுச்சு. இப்ப திருப்பூர்ல ஒருத்தர் அதே மாதிரி பழைய தொட்டிக்காட்டு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல பேஸ்புக் வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துச்சு, கூடாரம்னு வச்சு கட்டினோம். ஏன், எல்லாரும் கூடியிருந்தோம், எல்லாரும் கூடியிருந்தா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சன் அங்கையா கொழுந்தியா சம்பந்தி, இப்படி எல்லா உறவுகளும் கூடியிருந்தோம். நீங்க மற்ற இதுல இல்லாத உறவு பெயர்கள் நம்மதுல தான் இருக்குது. மற்றதெல்லாம் நீங்க வெளிநாடுகள்ல பாருங்க, சித்தப்பனா இருந்தாலும் அங்கிள் தான், சித்தியா இருந்தாலும் ஆன்டி தான், அந்த ஒரு சொல்லோட முடிச்சிருவா. ஆனா நம்முடைய தமிழ்ல தாங்க உறவு பெயர்களே, இத்தனை பெயர்கள் நம்முடைய தமிழ்ல தான் இருக்குது. அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி மாமன் மச்சன நங்கையா கொழுந்தியா, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய தமிழ்ல தான் இருக்குது. எல்லாம் கூடி இருந்தாங்க. அப்படி கூடி இருக்கும் போது எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசினாங்க, சிரிச்சாங்க, மகிழ்ச்சியா இருந்தாங்க. விட்டு கொடுக்கறதுனா என்ன, பகிர்தல்னா என்ன, இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, இத்தனையும் நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்ப இங்க நல்லா யோசிச்சு பாக்குறேன், எனக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம், இப்ப எனக்கு முன்னாடி சீனியர்கள் எல்லாமே இருக்கிறீங்க. இங்க கூட கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்தது, இந்த மாதிரி வீடு இருந்துச்சா? தனி படுக்கையறை வச்சு வீடு கட்டி இருந்தமா நம்ம வீட்டுல? இல்ல, எல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு திரை போடுவாங்க, அவ்வளவுதான். அது அப்படி மூச்சே விட முடியாது, நைட்டெல்லாம் ஒண்ணு தலையன மந்திர, அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. என் மாமியா அப்படியே அந்த இதுலயே காதை வச்சு படுத்துட்டு இருக்கு, ஏதாச்சும் சொல்லி கொடுத்துருவாளா சொல்றாளான்னு பகல்ல பார்க்கவும் முடியாதுங்க, சத்தமே போட முடியாது. ஏன், ஒரு நாள் எங்க கோஷ்டி பூரா பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு, நான் மட்டும்தான் இருந்தேன், கல்யாணமான புதிது. என் வீட்டுக்காரர் அப்படியே வந்தாரு, எல்லாம் எங்க போனாங்கன்னு கேட்டாரு, எல்லாம் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிருக்காங்க, என்ன இருக்குது வீட்டிலேன்னாரு. நான் ஓடி போய் பார்த்தேன், பழைய சோறு தான் இருந்தது, பழைய சோறு தாங்க இருக்குது. சரி, எடுத்து போட்டுட்டு கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அந்த எச்சங்கள் எல்லாம் நாம விடல, எல்லாத்தையுமே மாத்திட்டோம். முற்றம்னு இருந்தது, கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு, இன்னைக்கு எங்கேயோ கிராமங்கள்ல அங்கங்க கொஞ்சம் இருக்குது, இப்ப அதுவுமே மாத்திட்டு வர்றோம், எடுத்துட்டு வான்னாரு. போனேன், பழைய சோறு 10 எரும மாடு இருக்குதா, கட்டி தயிறு எடுத்து போட்டு கொண்டுட்டு போய் அப்படியே பிசைஞ்சு கொடுக்க, அவர் சாப்பிட கொடுக்க சாப்பிட, போன கோஷ்டி திரும்பி வர, பாத்திரம் மண்டத்தை கொண்டு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நாங்கொண்டி சமையல் கட்டில வச்சுக்கிட்டு நான் ஒரு பக்கம் நிக்க, அவர் ஒரு பக்கம் நிக்க, வந்த மாமியா நேர வீட்டுக்குள்ள போக சமையல் கட்டுல போய் சொல்லுச்சு, தெரியுண்டி
தெரியண்டே எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும் தெரியண்டே. ஆடு மாடுகளை காட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடவன் தின்னுட்டு போயிருக்குது அது தெரியாம வீட்டுக்குள்ள இருந்து ஆடின்னுச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சது நான் இஞ்சி தின்ன குரங்காட்ட அவரை பார்க்க அவர் ரெண்டு மடங்கு எனக்கு தின்னவர் அவர் இல்லையா, ரெண்டு மடங்கு தின்ன மாதிரி அவர் என்ன பார்க்க யோசிச்சு பாக்குறேன். நான் இப்ப நினைச்சு பாக்குறேன் எனக்கு ஆட்டி வச்ச பருத்தி கொட்டை புண்ணாக்குக்கு வித்தியாசம் தெரியல. ஏன் அந்த நேரம் தான் நமக்கு கிடைச்சிருக்குது நம்முடைய அன்பை பரிமாறுறக்கு. அன்பு ஒண்ணுதான் மனசுக்குள்ள மேலோங்கி இருந்தது, வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அது புண்ணாக்குன்னு எனக்கும் தெரியல, சாப்பிட்ட அந்த புண்ணாக்குக்கும் அது புண்ணாக்குன்னு தெரியல. ஏன்னா மகிழ்ச்சி ஒன்றுதான் அந்த நேரத்துல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. இப்படி வாழ்ந்த நாடு தானே, வாழ்ந்த மண்ணுல தானே நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்க இப்ப நமக்குள்ள இவ்வளவு ஒரு வேறுபாடு, இவ்வளவு ஒரு ஏற்றத்தாழ்வு? ஏன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் ஒரு 65% இன்னைக்கு விவாகரத்து கேட்டு இளைய தலைமுறைகள் நீதிமன்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எங்கேயோ நமக்குள்ள ஒரு சின்ன இடைவெளி தான் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிரிவை கொண்டு வந்திருக்கு. என் பாட்டியெல்லாம் பெருமையா சொல்லுவா, அன்னைக்கெல்லாம் 10க்கு 10 ஒரே அறைதான், அதுல 10 பிள்ளைய நானே பெத்துட்டேன்பா, நானே தொப்புள் குடியெடுத்த, நானே குளிக்க வச்சேன்னு பெருமையா பேசுவா. இன்னைக்கு 10 அறைகள் கட்டி நம்ம வீட்டை வச்சிருக்கிறோம், ஆனா ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லாம இன்னைக்கு டெஸ்ட் டியூப் பேபி கலாச்சாரத்துக்குள் இந்த தேசம் போய் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் எங்க இந்த தவறு நடந்தது அப்படிங்கறத நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா, நீங்க அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி உறவுகளோடு நம்ம வாழ்ந்தோம், உறவுகளோடு வாழ்ந்தோம், ஏற்றத்தாழ்வு இல்லை. இன்னைக்கு உறவுகள் அறியாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் தாய் மாமனோட வீட்டுலதான் பொண்ணெடுப்பாங்க, தாய் மாமனுக்கே பொண்ணை கட்டி கொடுத்தவங்களும் உண்டு இந்த மண்ணில. ஏன்னா ஒரு வீட்டுல ஆண்மகன் இருந்தானா 4 பெண் பிள்ளை இருக்குதுன்னா 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இவனுக்கு வயசு கூடியிரு, அப்ப யாரும் பொண்ணு தர மாட்டாங்கன்னு சொல்லி மூத்த அக்காளோ தங்கச்சியோ அவங்க பிள்ளைய தம்பிக்கே கட்டி வைப்பாங்க, உறவு இருந்துச்சு. இன்னொன்னு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, தாய் மாமனை கேட்டு, ஏன்னா அவன்தான் முதல் தந்தை, முதல் தாய் அவன்தான், கேட்டுட்டு தான் திருமணம் பண்ணுவாங்க. இன்னைக்கு உறவுகளே அறியாத வாழ்க்கையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு தாய் மாமா வர்றா, பையன் சொல்றா மம்மி சம்படி கேம் தோடுறான், வந்திருக்கிறது தாய் மாம. இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா, எழுத்த வீட்டுல யார் இருக்கிறோன்னு தெரியல, எழுத்த வீட்டுல யார் இருக்கோம், எல்லாம் அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரத்துக்குள்ள வந்துட்டோம். அன்னைக்கெல்லாம் ஏதாச்சும் ஒண்ணுன்னா ஊருக்குள்ள திண்ணையில பெரியவங்க உட்கார்ந்துருப்பாங்க. புதுசா ஒரு நபர் ஊருக்குள்ள வர்றாங்கன்னா என்ன ஏதுன்னு அத்தனையும் விசாரிச்சிருவாங்க, யாரு வீட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னு ஊர்ல அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னைக்கு யார் எங்க வர்றாங்கன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அப்படி ஒரு மாற்றத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஏன்னா எல்லா அவசரம், ஒரு அவசர யுகத்துல நம்ம எதையோ தேடி தேடி நம்ம ஓடிட்டு இருக்கிறோமே ஒழிய உறவுகள் அப்படிங்கிறத நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப என் பையன் பக்கத்துல ஒரு பையனை வந்து கேட்டான், ஆண்டி உங்களை எங்கேயும் பார்த்துருக்குறங்க ஆண்டின்னு, எங்கடா பார்த்த அப்படின்னு, ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களான்னு, இல்லைன்னு, இல்லை வாட்ஸ்அப்பில், இல்லை ட்விட்டரில், இல்லைன்னு, இல்லைங்க ஆண்டி உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஏன் அறிவு கட்டவன் உன் பக்கத்து விடுறான் நான். இன்னைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா, நம்ம முன்னோர்கள் எதை செய்தாலும் காரண காரியம் கருதாம செய்யலைங்க. வெத்தலையை நட்டாங்க, வெத்தலை படறக்கு அகுத்தி மரத்தை நட்டாங்க, அகுத்திய வளர்த்துறக்கு காடு விட்டாங்க, காட்டுல புழு புரட்டுறக்கு கோழிய விட்டாங்க, வளர்த்த கோழி எல்லாம் விற்காம ஐயனாருக்கு நேர்ந்து விட்டாங்க, நேர்ந்து விட்ட கோழி எல்லாம் அறுக்கணும்னு சொல்லி திருவிழான்னு பேரை வச்சாங்க, திருவிழான்னு பேரை வச்சு உறவுகளை எல்லாம் அழைச்சி வச்சாங்க, உறவுகளோடு உட்கார்ந்தாங்க, அவனுக்கு அவள் அவளுக்கு அவன் அப்படின்னு பேசுனாங்க. பேசுனதுக்கு அடையாளமா அவங்க அவங்க வீட்டுல வளர்ந்த வெத்தலையில பார்க்க வச்சு நிச்சயம் பண்ணினாங்க, நிச்சயம் பண்ணினாங்க நம்முடைய முன்னோர்கள். அப்ப உறவுங்கிறது ஒரு அறிமுகத்தோட இருந்தது, எனக்கு அத்த பையன் இருக்கிறான் மாமன் பையன் இருக்கிறான் அப்படின்னு வரும் பொழுது தவறுகள் இந்த மண்ணில நடக்காம இருந்துச்சு. இன்னைக்கு அந்த உறவுகள் எல்லாம் என்னைக்கு நம்மை விட்டு விலகி போச்சோ, ஏன்னா எல்லாத்துக்கும் ஈகோ தாங்க காரணம், ஈகோ தான் காரணம்.
அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வாழ்க்கைக்குள்ள அந்த ஈகோவை நம்ம ஒழிச்சிட்டோம்னு வைங்க. குடும்பத்தை யார் கட்டி காக்கிறது? அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஏதோ பிரச்சனை இல்லாம குடும்பம் போயிட்டு இருக்குதுன்னா அதை நம்ம தள்ளி கொடுத்து கொண்டு போயிடலாம். ஒரு வீட்டுல திருடம் வந்துட்டா திருடருக்கு அந்த ஆம்பளை கிட்ட கொண்டு கத்திய காமிச்சு இருக்கிறதெல்லாம் எடுனா அவங்க கிட்ட திருட்டுக்கு நீ புருஷான்னு கேட்டான், சார் எப்படிங்க சார் கண்டுபிடிச்சீங்க? ஏ எந்த வீட்டுல இட சாவி கொத்த ஆம்பளை கையில இருந்துருக்குது, பொம்பளை கையில தான் இருக்குது. இங்க பாரு அவ வச்சிருக்கிறா தலகாணி கடையில் வச்சுட்டு படுத்திருக்கிறா, ஒண்ணு ஒண்ணு எடுத்து உள்ள 1000 ரூபா வச்சிருக்கிறா, நீ ஒரு 700 ரூபா வச்சுக்கோ, 3 நாளா 300 ரூபா கேட்கற கொடுக்க மாட்டேங்கிறாடா, நீ இறக்கப்பட்ட எனக்கு ஒரு 300 ரூபா கொடுத்துட்டு போடான்னு. சரின்னு போனா எடுத்தான் பீரோவை திறந்த 1000 ரூபாய் எடுத்தா கொண்டு வந்து 1000த்தையும் கையில கொடுத்துட்டான். ஓ எனக்கு 4 ஊர் இருக்குது என பொழைச்சுக்குவேன். பாவனையும் நான் எதுக்கு சொல்றேன்னா, சிரிச்சாலுமே ஏதோ ஒண்ணு குடும்பம் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள நாம் அனுசரிச்சு போயிட்டோம்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ எங்க வீட்டுல எல்லாம் அவரு நான் பெரும்பாலும் கூட்டிட்டு வர்றதில்ல, யாரோ வந்தது இவரு தான் கேட்டாரு, உங்க வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரான்னு. என் வீட்டுக்காரர் வந்தா நான் பேசவே முடியாதுங்க, நான் கூட்டிகிட்டே வர்றதில்ல அந்த மனுஷன் எங்கேயுமே. ஏன்னா தப்பி தவறி ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். கொண்டு வந்து முன்னாண்டி அமைப்பாளர் சேர் போட்டு உட்கார வச்சிட்டாரு. சரி வீட்டுக்காரர் வந்திருக்காரு, நம்ம எல்லாம் தமிழ் படிச்சிருக்கிறோம், ஏதோ 4 வார்த்தை நல்லதா பேசணும்ட்டு அப்படியே நான் பேசினேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பனும் திண்மை உண்டாக பெரியன்னு பேசினேன். பேசிட்டு அதோட நிறுத்தணும்ல, 7.5 எனக்கு நாக்கில் வந்து நின்றுட்டு இருக்குது, அதுக்கு பெரிய விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தேன். வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வள்ளுவன் வாசுகி போல வாழ வேண்டும். எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாசுகி கிணற்றிலே தண்ணி சேந்தி கொண்டிருந்தார், வெளியில போன வள்ளுவர் வந்தாரு, வாசுகின்னு குரல் கொடுத்தாரு. அந்தம்மா சேந்தர கைத்து பக்கெட்டியை விட்டுட்டு ஓடி போய் என்னங்கன்னு கேட்டுச்சு, தண்ணி வேணுமான்னு கேட்டாரு. சும்பல தண்ணியை மோந்து கொடுத்துட்டு அந்த அம்மா வந்து பார்த்தா அப்படியே பக்கெட்டி கயிறு அப்படியே நின்னுச்சு. இப்படி வாழணும்ட்ட இது உன்னிப்பா எங்க ஆள் கேட்டுட்டே வந்தாரு. எங்க வீட்டுல கிணறு இருக்குது, அவசர அவசரமா பள்ளிக்கூடம் கிளம்பிட்டு இருக்கிற இந்த மனுஷன் என்ன பண்ணாரு, சாந்தின்னு கூப்பிட்டாரு. சாந்தின்னு கூப்பிட்டாலே ஏதோ வில்லங்கம் வருதுன்னு எனக்கு அர்த்தம். ஏன்னா பெரும்பாலும் சாந்திங்கிற பேரே எனக்கு கிடையாது. 35 வருஷத்துல சாந்தின்னு பேரே அவர் சொல்ல மாட்டார். அங்க நடி வன்ற இங்க நடி வன்ற, அதை எடுத்து வைடி இதை எடுத்து வைடி, 1000 மாடி ஓடிதா, ஒரு அன்புல சொல்றாருன்னு வைங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு அன்பு ஆசையா இருக்குது, ஒரு நாளைக்கே இந்தடா காப்பி அப்படின்னு ஆசைதான். வெளிப்படுத்த மாட்டேன் வெளிப்படுத்த மாட்டேன், நீங்க கையை தட்டி எதையாச்சும் மாட்ட வச்சு விட்டுறாதீங்க, சும்மா ஒரு ஆசை. ஏதோ இங்க மேடையில சொல்லிக்கிற அவ்வளவு, அங்கெல்லாம் சொல்ல முடியாது, கூட்டு குடும்பம் அதனால சொல்ல முடியாது. ஆசைகள் இருக்குது, சாந்தினாலே ஏதோ வில்லங்கம். ஓடி போனேன், சேர்ந்திட்டு இருந்த கைத்த விட்டுட்டு ஓடினேன். என்னங்கன்னு கேட்டேன், என்ன செய்யறேன்னாரு, தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிறேன். ஏன் சேர்ந்த வந்தது, இவரு தான் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறாரு, எனக்கு அது தெரியல. நான் கரண்ட் போயிடுதுன்னு நினைச்சு பள்ளிக்கூடம் போறக்குள்ள 10 பக்கெட்டி தண்ணி சேர்ந்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தண்ணிய சேர்ந்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த மனுஷன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறாருன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஓடி வந்தேன், தண்ணி சேர்ந்துற என்ன கைய பிடிச்சு கூப்பிட்டு வந்தாரு, வா வான்னு. வந்து பார்த்தா ஏன் துரதிஷ்டம், பக்கெட்டியும் கயிறு உள்ள உளுந்துடுது கிணத்துக்குள்ள. எட்டி பார்த்துட்டு கேக்குறாரு, நிக்கலேன்னாரு. என்னங்கம்மா நிக்கலன்னு, பக்கெட்டி நிக்கலேன்னாரு. நான் சுதாகரிச்சுக்கிட்டு சொன்னேன், நீங்க எதையுமே எதிர்மறையா சிந்திச்சாதான் இங்க வாழ்க்கையில பிரச்சனை, நேர்மறையா சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தையில சொன்னேன், மாமா தண்ணி சேந்தரவ மட்டும் வாசுகியா இருந்தா போதாதுங்க மாமா, கூப்பிடுறவரும் வள்ளுவரா இருக்கணும் மாமான. அன்னைக்கு வாய மூடுன மனுஷந்த, அதனால நான் எந்த மேடைக்கு அவரை கூப்பிட்டு வரேன் அவருக்கு சொல்லிடுவோன்மல. வந்ததே ஆர்வமா தான் கேட்டார், உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரா அப்படின்னு. அதனால அவருக்கு பதில் சொல்லிடுவோன்மல. அதனால நான் பெரும்பாலும் எந்த மேடைக்கு நான் கூட்டிட்டு வர்றது கிடையாது. ஆனா எதுக்குள்ள நமக்கு மகிழ்ச்சி இருக்குது நீங்க அதை யோசிச்சு பாருங்க. ஒரு 15 வருஷம் கல்யாணம் ஆயிங்க, அந்த தம்பதிகளுக்கிடையே ஒரு சண்டையும் கிடையாது. ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும், சே எப்படிங்க சான்ஸ், 15 வருஷம் அது கணவன் பேசி மனைவி எடுத்து பேசாம இருக்க முடியுங்களா? முடியாதுங்க, சான்ஸே இல்லைங்க. இல்லைங்க பேசு, பேச மாட்டாளுங்க. எப்படிங்க அவ ஊமைங்க, பேச மாட்டாங்க. எல்லாரும் கேட்ட பிறகு அவளுக்கு ஒரு ஆசை, இவளும் என்னமோ பே பே பேன்னு சொல்லணும்னு நினைக்கிறா, 15 வருஷமா என்னமோ சொல்லணும்னு துடிக்கிறா. சரி எதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட தான் கூட்டிட்டு போய் காட்டுவோமே, நேரா கூட்டிட்டு போனா டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 3 வட்டிக்கு வாங்கியாலும் நான் கட்டுறேன்,
அவளை பேச வைக்க முடியுமான்னு பாருங்க. ஆனால் என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறா, பேச வைக்க முடியுமான்னு பாருங்க. அவர் செக் பண்ணி பார்த்தாரு, செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது அவ்வளவுதான், அதை ஆப்ரேஷன் பண்ணால் உன் மனைவி கலகலகலகலன்னு பேசுவான்னாரு. 600,000 ஆகுனாரு. 3 வட்டிக்கு வாங்கினா கட்டிட்டான், ஆப்ரேஷன் சக்சஸ். ஓடி வந்து கேட்டா, டாக்டர் ஆப்ரேஷன் சக்சஸ், போ 8 ரூம்ல எகிரி எகிரி மனைவி பேசிக்கிட்டு இருக்கிறா. போனாரு, போனா கதவை திறந்தா, 15 வருஷம் பேசாதத 10 நிமிஷத்துல பேசி முடிச்சாவா, வாழ்க்கையில் உன்னை கட்டி என்ன சொகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா, இருந்திருந்து பெத்தவங்க கொண்டு வந்து என்னைய பாலும் கணத்துல தள்ளி, ஐயோ நான் ஆட்டுக்கல்லா இருந்தா ஊரே ஆட்டி இருக்குமே, அம்மியா இருந்தா ஊரே அரைச்சிருக்குமே, பாலும் கணர்னு பேசினா. கதவை அடைச்சா, திரும்பி வந்தா, டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் நான் வாங்கி கட்டுறேன். மறுபடியும் அவளை ஊமையாக்குங்க டாக்டர்னா, டாக்டருக்கு இப்போ கோவம் வந்துடுச்சு. ஏன்னா வேணும்னா திறக்கிறதுக்கு, வேண்டான்னா அடைக்கிறதுக்கு, இதனை வாய்க்கா வரப்பாடா, ஒன்று ஒன்று 50,000 கொடு, உன்னை நான் செவிடாக்கிடுறேன்னாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரல, இதுல இருந்து தாங்கள் சொல்லுகின்ற நீதி யாதோன்னு கேட்கலாம். வெரி சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸியான வழி வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு. காது இருந்து ஊமைகளாய், வாய் இருந்து, காது இருந்தும் செவிடர்களாய், வாய் இருந்து ஊமையா இருந்துட்டோன்னு வைங்க, இதுதாங்க வெற்றி. இந்த சூட்சமத்தை தெரியாம ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, கணவன் பேசும்போது மனைவி செவிடா இருந்துக்கோணும், மனைவி பேசும்போது கணவன் செவிடா இருந்துக்கோணும். சில நேரங்களில் ரெண்டு பேருமே ஊமையா இருந்துட்டா வாழ்க்கையில இதை விட மகிழ்ச்சியை நீங்க எங்க தேடினாலும் முடியாதுங்க. ஒரே வார்த்தையில சொல்றேன், கோயிலுக்கு போறீங்களா, ஓம் ஓம்னு சொல்லுங்க, வீட்டுக்கு வந்தீங்களா, ஆம் ஆம்னு சொல்லுங்க, முடிஞ்சதுங்க பிரச்சனை, முடிஞ்சது. இதை நாம தெரிஞ்சுக்காம, நீங்க நான் நிறைய இந்த டெக்னிக்கெல்லாம் கையேண்டுட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் இன்னைக்கு மேடையில் நான் நிக்க முடியுது, அத்தனை வேறையும் ஜெயிச்சு இன்னைக்கு வெளியில நான் வர முடியுது அப்படின்னு சொன்னா, அந்த டெக்னிக்கெல்லாம் நான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன். சாப்பாடு, மதிய சாப்பாடு மிச்சமாச்சு, எடுத்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அவருக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும். நல்லவர் தாங்க, நான் வேற மாதிரி சொல்லலை, அவருக்கு ரொம்ப முட்டைனா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஸ்கூல்லே அவர் முட்டை வாங்கினவர். அதனால் முட்டையை போட்டு கொஞ்சம் மிளகுத்தூளை போட்டு தாளிச்சு வச்சேன். அவர் என்ன கோபத்தில் எனக்கு வந்தாரோ தெரியல, என்ன சாப்பாடுன்னு கேட்டார். நான் சொன்னால் இப்படி முட்டை போட்டு தாளிச்சு மிளகுத்தூளெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கிறேன்னு பசிக்கலேன்ட்டு போயிட்டார். இவர் பிடிக்குமே ஆனால் சாப்பிட, இந்த மனுஷனை எப்படியா சாப்பிட வைக்கணும்னு இன்னொரு தடவை திட்டம் போட்டேன், இதே மாதிரி மிச்சமாச்சு, அதே மாதிரி தாளிச்சேன். வந்தாரு, இன்னைக்கு என்ன டின்னர்னாரு, எக் பெப்பர் ரைஸ்னு சூப்பர்ன்ட்டு திங்கிறாரு. இங்க சோறு வைக்கிறது பெருசு இல்லைங்க, அதுக்கு பேருன்னு ஒண்ணு வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுலதாங்க இருக்குது மகிழ்ச்சி. ஏன்னா இவ்வளவு மகிழ்ச்சியை நமக்குள்ள நம்ம தாங்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன். அன்னைக்கெல்லாம் என் பாட்டி சொன்னா, ஏய் உங்க ஐயனை முகம் பாக்குறக்கே 2 வருஷம் ஆச்சுன்னா, உங்க ஐயனை முகம் பார்த்து உங்க ஐயன் கூட பேசுறக்கே எனக்கு 2 வருஷம் ஆச்சுன்னா, இடையில 2 புள்ள பிறந்துடுது, இடையில 2 புள்ளையும் பத்துட்டான், ஆனா முகம் பார்த்து பேசுறக்கே 2 வருஷம் ஆச்சுன்னா. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, செல்போனு ஒண்ணு வந்திருக்குது. பொண்ணு பார்த்துட்டு வந்தாச்சுன்னா அடுத்தது நம்பரை தான் வாங்குறாங்க, நம்பரை வாங்கி பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாங்க. அந்த பேச்சினாலேயே பல பிரிவுகளை இன்னைக்கு இந்த சமூகம் சந்திச்சுட்டு இருக்குங்க. கண் கூட நான் பார்த்தேன், எங்க வீட்டுக்கு எழுத்த வீடு, எதிர்த்த வீடு, பொண்ணு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறான் ஆங்கிலத்துறையில, பாரதியார் பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறான், இவன் பெங்களூர்ல வேலை செய்யறான். பார்த்தாங்க, எத்தனையோ பொண்ணு பார்த்தாங்க, எதையுமே பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னா, அவன் கூட தான் என் பையனுக்கும் பார்த்துட்டு இருந்தோம். நாங்க பார்த்தது 2 பொண்ணு, முதல்ல இருக்கிற பொண்ணு அவனுக்கு அது அந்த பொண்ணு வேற ஒரு வழி, அதனால அவனே நாகரீகமா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். கூட்டிட்டு போய் காமிக்கும் போது அந்த பொண்ணு வேற யாரையோ விரும்பிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. அவன் சொல்லியிருக்குது, நீங்க என்னை பிடிக்கல எங்க வீட்டுல சொல்லிருங்கன்றது. இவனும் ஜெனீவனா பிடிக்கலேன்ட்டு வந்துட்டான். அடுத்த ஒரே ஒரு பொண்ணைத்தான் பார்த்தா பேசுனா முடிச்சம் கல்யாணம் பண்ணிடு, இது முடிஞ்சிடுது. இவனுக்கு அத்தனை பொண்ணை பார்த்தாங்க, எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருந்தான், திடீர்னு இந்த பிள்ளையும் பிடிச்சிடுதுன்ட்டான். இவங்களுக்கு பிடிக்கல நாங்க, அப்புறம் நாங்கள்லாம் சொன்னோம், ஏங்க கட்டிக்க போறவன் அவன், வாழ்றவன் அவன், நீங்க வேண்டான்னு சொல்றீங்க, எல்லாம் சரின்னு தலையாட்டி வைங்கன்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சு நிச்சயம் முடிஞ்சு பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்து
இன்னும் ஒரு 500 வத்திரிக்கை தான் பாக்கி இருக்குது, திடீர்னு கல்யாணத்தை நிறுத்துங்கிறான். அட என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. என்னமோ ஃபோனில் பேசியிருக்காங்க. நிச்சயத்தப்ப நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் போய் பிரிச்சுட்டோம். ஏய் சாயந்தரம் நீ பஸ்ஸுக்கு போகணும்னு இன்னும் இடம் விட்டு நகராமல் இருக்கிறீங்களான்னு அப்போடி போஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. நடந்த உண்மை பொய் இல்லைங்க, கண்கூட நாங்கள் பார்த்தோம். நிச்சயத்துக்கு பிரிக்க முடியாமல் பிரிச்சுட்டோம். ஒரு வாரம் இருக்கையில் வேண்டான்னு நிற்கிறான். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னா ஃபோனில் பேசியிருக்காங்க, ஆனால் என்ன பேசுனாங்கன்னு இன்னும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அவன் முடியவே முடியாதுன்ட்டான். அப்புறம் எல்லாம் என்ன பண்ணாங்க, அட ஒரு வாரம் இருக்கையில் ஊரே அழைச்சி மண்டபம் எல்லாம் பண்ணியாச்சு. சரி பார்ப்போம் எல்லாம் என்ன, எல்லாம் கொஞ்சம் நாங்களும் எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குறோம், நாங்கள் வெளியில் கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகலானோ, அதுக்கும் வரமாட்டேன்ட்டான். சரி அந்த பொண்ணு கொஞ்சம் உறுதியாக இருக்கிறா, நான் மாற்றிடுவனுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு அவன் உறுதியாக இருக்கிறான். சரின்னு எப்படியோ ஒன்று எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி நீங்கள் ஒரு நாளும் கூட வாழலை. அன்னைக்கு ஓடுனவன் தான் பெங்களூர், இப்போ டைவர்ஸில் வந்து முடிச்சிருக்கிறாங்க. இது கண்கூட பார்த்த ஒரு நிகழ்வு. இது மாதிரி 1000 நிகழ்வுகள் இன்னைக்கு இந்த மண்ணில் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு நம்முடைய பாரம்பரியங்களை நாம் விதைக்க தவறிக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்க நம்ம தவறிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்ன உன்னில ஏமாப்பிள்ள ஒரு மெசேஜுங்க, அவர் வேடிக்கையை அனுப்புனாரோ எப்படி அனுப்புனாரோ ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அத்தை உங்க ப்ராடக்ட் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்குது, ஏமாப்பிள்ள நான் பார்த்தேன். உடனே பதில் மெசேஜ் நான் அனுப்பினேன், மாப்பிள்ள அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு, வாரண்டி பீரியடும் தீந்து போச்சு, அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு இந்த கம்பெனி பொறுப்பேற்காதுன்ட்டேன். இங்கே அது விளையாட்டோ மகிழ்ச்சியோ நீங்கள் நினச்சி பாருங்க. அடுத்த நான் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு நான் சொல்கிறது அது ஒரே ஒரு அறிவுரை தாங்க. 1000 பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்க நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது. என்னைக்கு 3வது மனுஷன் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றாங்களோ அன்னைக்கு முடிஞ்சதுங்க பிரச்சனை. பெத்தவங்களே வரக்கூடாது, பெத்தவங்களே வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய பெத்தவங்க என்ன தைரியம் கொடுக்குறாங்க பாருங்கன்னு, இல்லைன்னா நான் இருக்கிற வாகன்னு பொழைச்சா போல பொழைக்காட்டியது. இது கூடாதுங்க, கூடவே கூடாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேர் பேசி ஒரு முடிவெடுங்க. அதையும் மீறி சில சிக்கல்கள் இருக்கலாம், முடிந்த வரைக்கும் நீங்க பேசி சிக்கலை தீர்த்துக்குங்கிற அந்த அறிவுரையை நம்ம சொல்லணும். ஏன் 3வது நபர் வந்தா என்ன சிக்கல் தெரியுங்களா, பேர் வைக்கிறதுல ஒரு சிக்கல் வந்தது. 10 வருஷம் குழந்தை இல்லை, பலாச்சோள மாதிரி ஒரு பையனை பெற்று எடுத்துட்டான். சரி 10 வருஷம் கழிச்சு பிறந்திருக்குது, நல்ல பேரை வைக்கணும். உடனே அந்த ஆள் சொல்றாரு, எங்க அப்பா பேர் வர்ற மாதிரி வைக்கலாம், அவங்க அப்பா பேர் கிருஷ்ணகுமார், கிருஷ்ணாங்கிற வர்ற மாதிரி வைக்கலாம். அந்த அம்மா 10 வருஷம் கழிச்சு நான் பெற்றிருக்கிறேன், ஏன் அப்பன் பேர் வரக்கூடாதா, சிவசாமி ஏன் அப்பன் பேர் வைக்கணும். 3 மாசம் பேரே வைக்கல ரெண்டு பேர், எப்போ பார்த்தாலும் பேர் வைக்கணும், ரெண்டு பேருக்கு சண்டை. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தா, என்ன டெய்லி இவங்களுக்குள்ள சண்டை, சரி நாம போய் ஒரு சமரசம் பண்ணுவோமேனு அவன் வந்தா. என்ன உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு கேட்டா, பேர் வைக்கிறதுல பிரச்சனைங்க, எங்க அப்பா வேற கிருஷ்ணன் வரணும். இந்த அம்மா இல்ல இல்லைங்க, எங்க அப்பா வேற சிவசாமி வரணுங்க. அவன் கேட்டா, பெண் உங்க அப்பா வேற கிருஷ்ண, உங்க அப்பா வேற சிவசாமி. சரி நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா சொல்லுங்க, சிவராமகிருஷ்ணன் பேர வையே. நாங்க ரெண்டு பேருக்கும் அடா அடா அடாடா, ஏன் இவ்வளவு நாள் நமக்கு தோணாம போச்சு பாத்தியா. 3வது வந்து நபர் வரும்பொழுது சீக்கிர சிக்கல் தீருது பாத்தியா, சிவராமகிருஷ்ணன் ஊரே கூப்பிட்டாங்க, பேர் காலையில பேர் வைக்க போகணும்னு. இன்னைக்கு உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசினாங்க, கிருஷ்ணா உங்க அப்பா வேறுங்க, சிவ எங்கப்பா வேறுங்க, அதாருங்க இடையில ராமன் சந்தேகம் வந்துச்சு. ஐயோ வா அவரையவே கேட்டுருலான்னு போய் அவர்கிட்ட கேட்டாங்க, ஏனுங்க கிருஷ்ண எங்கப்பா, சிவ அவளோட அப்பா, இது யாருங்க ராமன். அவர் சொன்னார், எங்கப்பா ராமசாமினாரு, சந்தடி சாக்கில் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டாரு. நம்ம இதுக்கு சிரிப்பதாக இருந்தாலும் யோசனை பண்ணி பாருங்க, வாழ்க்கைக்குள்ள 3வது நபர்கள். ஏன் முடிந்தால் பெற்றோர்களே நம்ம தலையிடாம உங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணுங்கிறத இன்னைக்கு நம்ம இளைய தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுத்தோன்னு வைங்க, வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெற முடியும். இதை செய்யறதுக்கு இன்னைக்கு பெரியவங்களும் தயாரா இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறக்கும் இன்னைக்கு இளைய தலைமுறையும் தயாராக இல்லாத காலகட்டங்களில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, அந்த வாழ்க்கையை நம்ம வெற்றியடைய செய்யணும்னு சொன்னா முடிந்தவரை பிள்ளைகளுக்கு நாம பேசணும், உட்கார்ந்து பேசணும். சம்பாத்தியம் வேணுந்தா, பொருள் வேணுந்தா, வாழ்க்கைக்கு பொருள் வேணும், ஆனா நம்ம வாழ்றதுலயும் பொருள் இருக்கணும் இல்லைங்களா. பொருள்படாம நம்ம வாழ்ந்து நம்ம என்ன இந்த உலகத்துல நம்ம சாதிக்க போறோம்,
ஏன்னா நெருக்கடியிலும் கூட நன்மையை கண்ட தேசம். இங்கே கஜா புயல் வந்தது திருச்சியில். திருச்சியில் ஒரு கல்லூரியிலிருந்து எல்லா மாணவர்களெல்லாம் வண்டியில் நிறையா பொருள்களையெல்லாம் நிவாரண பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்துட்டு வரும்போதுங்க அந்த நிவாரண பொருளை வாங்கி பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, அத்தனை தென்னமரம் கீழே விழுந்துடுது, அத்தனை தேங்காயும் கீழே கிடந்துச்சு, அத்தனை எடுத்து வண்டி நிறைச்சி விட்டாங்க. கொண்டு போங்க மக்கா, நீங்களும் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி அந்த நெருக்கடியிலும் கூட அவர்கள் மனித நேயம் உடையவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த மனித நேயங்களை நாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. நாங்கள்லாம் ஆசிரியர்களாக இருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளுடைய நிலைகள் என்ன, எப்படிப்பட்ட நிலைக்கு அவங்கெல்லாம் ஆயிட்டு இருக்காங்கிறத நாங்கள் பார்த்துட்டு நிறைய கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் எங்கள் இதில் பிளஸ் டூவில் ஒரு பையன் தேர்வுக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிட்டா. என்னென்ன தெரியாது, நல்லா படிப்பா அவன், இதில் தான் போக போகிறான், நீட்டு தேர்வில் நல்ல மார்க் வாங்க போகிறவன் தான். என்ன இடையில நடந்தது ஏதுனே தெரியல, கடைசியில் அவன் தேர்வு எழுத மாட்டேன்னு திரும்ப கூப்பிட்டு பார்த்தா அது ஏதோ ஒரு சிக்கல். ஏன்னா அவன் ரகசியத்தை எங்கிட்ட தான் சொல்லியிருக்கா, பெற்றவங்களுக்கும் கூட இன்னும் நான் சொல்லலை. அப்போ எங்கிட்ட தான் கொண்டு வந்து விட்டாங்க. அப்புறம் உட்காந்து அவங்ககிட்ட பேசி பேசி கடைசியில் எப்படியோ அவனை பரிச்சு எழுத வச்சு இன்னைக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் மருத்துவத்துறைக்கு அவன் போயிட்டான். அவன் சொன்ன காரணத்தை பார்க்கும்போது நான் உண்மையிலேயே நான் அதை நான் ரகசியமாக எடுத்திருக்கிறனால நானும் சொல்ல முடியாது. அதனால் முடிந்த வரைக்கும் பிள்ளைகளோடு நல்லவற்றையும் கெட்டவற்றையும் கெட்டதையும் நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. இந்த உலக நடைமுறையில் இன்னைக்கு கெட்டதையும் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாத்தான் அதிலிருந்து அவங்க மீண்டு வர முடியும். நம்ம நிறைய என்ன யோசிக்கிறோம், இதெல்லாம் இந்த வயசுக்கு உனக்கு எதுக்கு, இந்த வயசுக்கு உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறதுனால ஏன் அதை செஞ்சு பார்த்தா என்ன அப்படிங்கிற அந்த சிந்தனைக்குள்ள பிள்ளைகள் போறாங்க. ஏன்னா இன்னைக்கு நாம சொல்லி கொடுக்காதெல்லாம் மீடியாக்கள் கற்றுக் கொடுத்துருது. இன்னைக்கெல்லாம் முகத்துக்கு முகம் பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம், ஃபேஸ்புக்கில் தான் உட்காந்துட்டு இருக்கிறோம், அதை போட்டு லைக்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு லைஃப் இழந்துட்டு இருக்கிறோம். நானே ஒன்று என்ன ஒன்று புளிக்குழம்பு வச்சேன், சரி ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டேன், எல்லாரும் லைக்ஸ் எனக்கு, என் வீட்டுக்காரரும் போடல. நான் போய் கேட்டேன், ஏங்க நீங்களும் ஒரு லைக்ஸ் போட்டுருங்க, எல்லாரும் என்னங்க நினைப்பாங்க, நீங்களும் ஒரு லைக்ஸ் போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குமல்ல. கோபம் வந்து கத்துனாரு, ஏய் அவங்களாம் பார்த்துட்டு போடுறாங்கடி, நான் சாப்பிட்டு போடுறேன். ஏன்னா இன்னைக்கு ஃபேஸ்புக் கலாச்சாரமாக மாறி போச்சு. ஏன் ஒரு பொண்ணு சொல்கிறேன், அப்பா கிட்ட வந்து தைரியமாக சொல்கிறேன், அப்பா நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் காதலிக்கிறேங்கிறான். அப்போ ஆச்சரியப்பட்டு கேட்டார், அங்கே இருக்கிறவன் எப்படிமா உங்கள்கிட்ட வந்து சிக்குனானு. நாங்கள் இன்டர்நெட்டில் தேடினோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோம், வாட்ஸ்அப்பில் ஒரு மாதமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கிறோன்னா. அவங்க அப்பா பார்த்தார், அப்படியாம்மா இதை ஒன்றும் உருப்பட மாட்டேங்கன்ட்டு ட்விட்டரில் கல்யாணம் பண்ணு, மேக் மை ட்ரிப்பில் ஹனிமூன் போ, கூகுளில் பேரை தேடு, ஃப்ளிப்கார்ட்ஸில் பிள்ளைகளை ஆர்டர் பண்ணு, பிடிச்சிருந்தா வாழை இல்லைன்னா ஓஎல்எக்ஸ் ரிப்போர்ட் வித்துட்டு போயிட்டே இருங்கிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள இந்த தேசம் போய்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், பிள்ளைகளுக்கு நம்ம நல்லதையும் கற்றுக் கொடுக்கணும், தீயதையும் கற்றுக் கொடுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நாம தான் பேசணும். ஐயோ இதெல்லாம் இந்த வயசுல பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நாம தடுத்து தடுத்து வைக்க அது என்ன தப்புனே தெரியாம பிள்ளைகள் தவறுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, மனித நேயத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இவ்வளவு நடந்து இந்த இதுல கேரளாவில் வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் வர 6 மாதத்துக்கு முன்னாடிங்க பிருத்திவின்னு ஒரு நடிகை பிருத்திவிராஜன் ரொம்ப அழகா இருப்பா, மொழிங்கிற படத்துல ஜோடியா நடிச்சா, அவங்க அம்மா 1.5 கோடி கொடுத்து லம்போகினி கார் வாங்குச்சு, காரை வாங்கிட்டு தெருவில் எடுத்துட்டு போச்சு, கார் போற தெரு சரியில்லை, போய் சில எம்எல்ஏ கூட சண்டை போடுது, எம்பி கூட சண்டை போடுது, என்னையா தெரு வச்சிருக்கிற, 1.5 கோடி கொடுத்து காரை வாங்கி வச்சிருக்கிற, தெரு போறக்கு சரியில்லாம நீ தெரு வச்சிருக்கிற, ரோட்டை சரியா போடையான்னு திட்டிட்டு வந்துச்சு அந்த அம்மா. 6 மாசத்துல வெள்ளம் வந்துச்சு, நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த வெள்ளத்துக்கு TVS 50 தெரியாது, சைக்கிள் தெரியாது, 1.5 கோடி லம்போர்னி கார் தெரியாது, இழுத்துட்டு போயிடுச்சு, நம்ப மாட்டேங்க. அந்த அம்மாவை எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுங்களா, பேப்பர்ல எல்லாம் வந்ததா, அந்த அம்மாவை நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் பிரியாணி கலருவாங்கல்ல டேக்ஸா, அந்த டேக்ஸா போசியில் அந்த அம்மாவை உட்கார வச்சு ஐலசா ஐலசா ஐலசான்னு பாடிட்டு கொண்டுட்டு வந்தாங்க, 1.5 கோடி சண்டை போட்ட அம்மா. ஆனா அதே நேரத்துல நம்ம ஊர்ல ஒரு சம்பவம் நடந்தது, அபிராமின்னு ஒரு 8 வயசு பொண்ணு சைக்கிள் வாங்கணுங்கிறது அவளோட ஆசை, ஆனா அது அவ்வளவு வசதியான குடும்பம், ஒரு நடுத்தர வர்க்கம்தான், அப்பா அம்மா தினமும் கொடுக்குற அந்த செலவு கொடுக்குற காசெல்லாம் வச்சு சைக்கிள் வாங்குற குண்டியல் சேர்த்து 8000 சில்லற வச்சிருந்தான். அதை கொண்டு போய் கலெக்டர் கிட்ட கொடுத்து இதை நீங்க கேரளாவுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கொண்டு போய் கொடுத்தானா, நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு சைக்கிள் நிறுவனம் வருஷந்தோறும் உனக்கு சைக்கிள் இலவசமா கொடுக்குறேன்ட்டாங்க.
ஆக ஒரு நெருக்கடியிலும் கூட எப்படி சமாளிப்பது என்பதை நம் பிள்ளைகளுக்கு இன்றைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கணும். அதனாலதான் இந்து மதத்தின் பிரதிநிதியாக உலகம் முழுவதும் நம்முடைய இந்து மதத்தை விதைத்த விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனாரு. போனவரே பாஸ்போர்ட் எல்லாத்தையும் தொலைச்சிட்டாரு. இப்ப கையில ஒண்ணுமே இல்லை. அவர் தேடி போன அட்ரஸ் எதுவுமே இல்லை. அவர் யார கூப்பிட வந்திருக்காங்கன்னு கூட தெரியல. எல்லாம் தொலைச்சிட்டு அப்படியே கூட தெக்கை வடக்கையும் கிழக்கை மேக்கை நடந்துட்டு நிக்கிறாரு. எத்தனையோ பேர் பார்த்துட்டு போனாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் வந்து கேட்டாரு, நீங்க யாரு? ரொம்ப நேரமா இங்க நடந்துட்டே இருக்கிறீங்களே, நீங்க யாருன்னாரு. இவர் சொன்னாரு, நான் இப்படி இந்தியாவில இருந்து வந்திருக்கிறேன், பாஸ்போர்ட் அட்ரஸ் எல்லாம் தொலைச்சிட்டேன், எங்க போறதுன்னு தெரியல, என்னை யார் கூப்பிட்டு போறக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலேன்னு. அப்ப அவர் சொன்னாரு, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஏதாச்சும் பேர் உங்களுக்கு ஞாபகம் வருதான். அவரு யோசனை பண்ணி பார்த்துட்டு ஒரே ஒருத்தர் ஞாபகம் வர்றாரு. சொல்லுங்க அவர் யாரு பேர் சொல்லுங்கன்னு. அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப கனிவானவர், என் மேல ரொம்ப அக்கறையுடையவர்னு சொல்லிட்டே வந்தாரு. சொல்லுங்க சார், சொல்லுங்க, நீங்க தான். அவருக்கு கோபம் சார், அத்தனை பேர் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, நான் அக்கறைப்பட்டு கேட்டேன் காட்டி நீங்க தான் சொல்றீங்களான்னு. அப்ப விவேகானந்தர் சொன்னார், எத்தனையோ பேர் என்ன பார்த்துட்டு போனாங்க, ஒருத்தர் அக்கறைய நான் விசாரிக்கல, ஆனா நீங்க மட்டும்தான் இங்க வந்து என்னை அக்கறைய விசாரிச்சீங்கன்னா உங்களை விட நண்பர் எனக்கு வேற யார் கிடைக்க முடியும்? நாங்க நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த நபர் தான் 27 வருஷம் விவேகானந்தருடைய சீடராக இருந்தார்னு சொன்னா. நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய அந்த திறமைகளை பிள்ளைகளுக்கு நாம கத்துக் கொடுக்கணும். ஏன்னு கேட்டா, நான் ஆரம்பத்துல சொன்னதோடு இப்படி நான் அடி திரும்பி வர்ற வாழ்க்கையில படைப்பாளிகள் நீங்கள்னு சொன்ன. உயிரற்ற சடலத்தையும் கூட உயிர்ப்பித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னா அந்த ஆற்றல் மனித இனத்துக்கு நமக்கு உண்டு. நடந்த ஒரு சம்பவம், ஆஸ்திரேலியாவில் கேத்யு டேவிட் அப்படின்னு ஒரு அம்மா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் குழந்தை இல்லை, போகாத சர்ச் இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல. 10 வருஷம் கழிச்சு அந்த அம்மா கருவுறாங்க. டாக்டர்கிட்ட போனா டாக்டர் செக் பண்ணி சொல்ற ரெட்ட பிள்ளைங்கிறாங்க. ஆணோன்னு பெண்ணோன்னு அங்கெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆண் பெண்ணு வெளிநாட்டுல சொல்லுவாங்க, நம்ம நாட்டுலதான் சொல்லக்கூடாது. ஆணும் பெண்ணும் ரெண்டு குழந்தைங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். டாக்டர் சொல்றாரு, நாங்க என்ன சொல்றோமோ அதன்படி நீ கரெக்டா ஃபாலோ பண்ணணும். எந்திரிக்க கூடாது, உட்கார கூடாது, வெயிட் ஸ்பூன் வெயிட்டும் கூட தூக்க கூடாது, 1000 கண்டிஷன். அந்த அம்மா அப்படியே செஞ்சுட்டு இருந்தாங்க. 7 மாசத்துல பிரசவ வலி வந்துடுது. டாக்டர்கிட்ட போனாங்க, டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இனி முடியாது, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்துடணும்னு சொல்லி. சரின்னு ஆப்ரேஷன் பண்ணாங்க, குழந்தைகளை எடுத்தாங்க. ஒண்ணுதான் காப்பாத்த முடிஞ்சது, உன்னை காப்பாத்த முடியல, பெண் குழந்தைய காப்பாத்திட்டாங்க, ஆண் குழந்தை செத்து போச்சு. இந்த அம்மாட்ட வந்து சொன்னாங்க, எங்களால ஒரு சிறத்தான் காப்பாத்த முடிஞ்சது, ஆம்பளை பிள்ளைய காப்பாத்த முடியலேன்னு. இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுச்சு, ஒண்ணு பண்ணுங்க, அந்த செத்த குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, ஆசதீர நான் அழுதுக்கிறேன்னு. கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு கதவை சாத்திட்டு போனாங்க. நெஞ்சோட சாத்தி அணைச்சிட்டு தட்டி தட்டி அந்த அம்மா அழுதா, ஏண்டா இப்படி செஞ்சுட்டு போனேன், உனக்கும் சேர்த்து தாண்டா மருந்து மாத்திரை சாப்பிட்ட, உனக்கும் சேர்த்து தாண்டா சர்ச்சில் எல்லாம் போய் வேண்டுன, உனக்குன்னு பேரெல்லாம் தேர்வு செஞ்சு வச்சனேடா, எந்த பள்ளிக்கூடத்துல உன்னை சேர்த்தணும்னு எல்லாம் நான் முடிவு பண்ணி வச்சனேடா, உனக்குன்னு தொற்று தனியா வாங்கி போட்டிருக்கிறேன்டா, உனக்குன்னு விளையாட்டு பொம்மை எல்லாம் வாங்கி வாங்கி வச்சனே, ஏண்டா இந்த பாவியோட முகத்தை பார்க்காம போன, ஒரு முறையாவது என்ன பார்த்துட்டு சீ நீதான் அம்மாவான்னு ஒரு காரி துப்பிட்டு கூட நீ போயிருக்கலாமே, ஏண்டா என்னை இப்படி விட்டுட்டு போனேன் அந்த அம்மா சொல்லி சொல்லி 2 மணி நேரம் அடிச்சு அடிச்சு அழுதாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, குழந்தைக்குள்ள அப்படியே லேசா மூச்சு வர ஆரம்பிச்சுது. டாக்டர் டாக்டர் என் குழந்தை பிழைச்சிட்டான் டாக்டர் அந்த அம்மா சொன்னாங்க. கிட்டத்தட்ட 7 நாள் இன்குபேட்டர்ல வச்சு அந்த குழந்தைய பிழைக்க வச்சாங்கன்னு சொன்னா, இறந்த சடலத்துக்கு உயிர் தரக்கூடிய ஆற்றல் கடவுளுக்கு இருக்கிறது என்றால், இறந்த குழந்தைக்கு உயிர் தரக்கூடிய ஆற்றல் தாய்மைக்கு இருக்குதுன்னு சொன்னா, அந்த தாய் தான் நம் வீட்டினுடைய தெய்வம். அதனாலதான் எல்லா இடங்களிலும் கடவுளை பார்க்க முடியாது என்பதற்காக ஒவ்வொரு வீட்டிலும் தாய்மையை படைத்தார்கள் என்று சொன்னால், ஆண்களுடைய வினையே ஆடவர்க்குயிர், ஆண்கள் வெளியில போயிருவாங்க. ஒரு வீட்டை மகிழ்ச்சியுடையதாக மாற்றுவதும் அதை பொக்கிஷமாக கொண்டாடுவதும் பெண்கள் கையில இருக்குது. அதனால முடிந்தவரை பிள்ளைகளோடு நீங்க தான் பேசணும். பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுங்க. பிள்ளைகளோடு உட்கார்ந்து அமர்ந்து பேசி இந்த வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதையும், பெரும்பாலும் நாங்க சந்திச்ச அளவு பெற்றோர்கள், நாம் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது, நாம் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாதுன்னு நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. நீங்க பட்ட கஷ்டத்தை பிள்ளைகள் படக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனால் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீர்கள் என்பதை பிள்ளைகள் தெரியாமல் வளர்வதுதான் குற்றம்ங்கிறத நான் சொல்றேன். அதனால சொல்லுங்க, பிள்ளைகளோடு அமர்ந்து பேசுங்க. முடிந்தவரை வாழ்க்கையில குறைய பார்க்காதீங்க. குறையற்ற வாழ்க்கை தான் நமக்கு மகிழ்ச்சியை தரும். அதனாலதான்
ஓ மனுஷ கடலை பார்த்து சொன்னா, கடலே கடலே நீ மட்டும் உப்பு கறிக்காம இருந்தேன் எங்கேயோ போயிருப்பேனா. குயிலை பார்த்து சொன்னா, குயிலே குயிலே நீ மட்டும் கருப்பா இல்லைன்னு வை நீ எங்கேயோ போயிருப்பேனா. மலை ரோஜாவை பார்த்து சொன்னா, நீ மட்டும் முள் இல்லாம இருந்தேன் வை எங்கேயோ போயிருப்பேனு. இப்போ மூணு சேர்த்து மனுஷனை பார்த்து சொல்லிச்சு, மனுஷா நீ அடுத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்ட நீ எங்கேயோ போயிருவேன்னு சொல்லிச்சு. அதனால வாழ்க்கைகள் குறையுடைய வாழ்க்கை தான். குறை இல்லை என்றால் அந்த வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் அந்த குறையை நாம குறையாக பார்க்காமல், சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிதாக்காமல், அதையும் முடிந்தவரை கூட்டி கழிச்சு பார்த்து குறைகளை விட்டுட்டு அதில் இருக்கிற நிறைகளை நாம எடுத்துட்டோம்னு சொன்னா அதுதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அதனால எங்களுடைய ஞானகுரு, எங்களுடைய ஆன்மீக செம்மல் ஐயா சுகீசிவம் அவர்கள் மேடையில சொல்றதை சொல்லி நான் நிறைவு செய்யற, வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு மனைவியை அடக்கி கணவன் வெற்றி அடைகிறான் என்று சொன்னால் அங்கு கணவன் வெற்றி அடையவில்லை, அங்கு ஒரு பிசாசு வெற்றி அடைகிறது என்று அர்த்தம். அதே சமயம் ஒரு ஆண்மகனை அடக்கி வைத்து ஒரு பெண் வெற்றி அடைகிறாள் என்று சொன்னால் அங்கு பெண் வெற்றி அடையவில்லை, ஒரு பிடாரி வெற்றி அடைகிறது என்று அர்த்தம். ஆக எதுதான் வாழ்க்கை என்றால், கணவனிடம் மனைவியும் மனைவியிடம் கணவனும் தோற்று போவதில்தான் உண்மையான வாழ்க்கை இருக்கின்றது. ஆகவே தோற்று போவதை கொண்டாடுங்கள், தோற்று போவதை போற்றுங்கள். ஏன்னு சொன்னா, நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிற 35 வருஷம் ஆச்சு, பேரம் பேத்தி எல்லாம் எடுத்தாச்சு. போன மாசம் எனக்கு அவருக்கு சண்டை, என்ன நினைச்சாருன்னு தெரியல, நான் வரையில் நீ வீட்டில் இருக்க கூடாதுன்னாரு. நானும் யோசிச்ச, நிகழ்ச்சியும் இல்லை, அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அம்மா எல்லாம் இல்லை, இருந்தாலும் பிறந்த வீடுன்னு ஒன்று இருக்குது இல்ல, சரி அங்க போய் நம்ம சித்தி சித்தி பிள்ளை கூட எல்லாம் ஒரு 10 நாள் குதூகலமா இருப்போமேனு பெட்டி தூக்கிட்டே போயிட்டேன். போன 2 நாள் தாங்க மனுஷன் போன் பண்றாரு, நீ வாட்டுக்கு போய் இருந்துட்ட, நான் கடையில சாப்பிட்டேன், வயிற்றுல மோட்டில் வாயிலி மோட்டில் போயிட்டே இருக்குதுன்னாரு. எப்போ வர்றேன்னாரு, வர்ற வர்ற 2 நாள் கழிச்சு, ஐயோ 2 நாள் எல்லாம் தாங்க சாமி, நீ வந்து சேர் சாமி அப்படின்னாரு. நான் எப்படி கிளம்புனாலும் மத்தியானம் தாங்க வருவேன், ஐயோ காலையில சோத்துக்கு கடையில தின்னு இல்லை செத்து போயிருவேன் சாப்பிட்டேன்னாரு. எப்படி கஷ்டப்பட்டாலும் நான் மத்தியானம் ஆகு, இப்போ காலையில சரி மாவாட்டி ஃப்ரிட்ஜில் இருக்குது எடுத்து இட்லி சுடுங்கோனே, ஐயோ எனக்கு சுட தெரியாதேன்னாரு. நான் சொல்ற சுடுங்கானே, கட் பண்ணிடாத, லைன்ல காதிலேயே வச்சுக்கோ, சொல்லு, மாவை எடுங்க எடுத்துட்டேன், இட்லி தட்டத்தை எடுங்க எடுத்துட்டேன், தண்ணியை இட்லி சட்டியில் ஊத்துங்க ஊத்திட்டேன், இட்லி மாவை தட்டத்துல ஊத்துங்க ஊத்திட்ட, ஒழுகுது இட்லி துணி போட்டீங்களான்னு நீ சொல்லவே இல்லை, போடையா இட்லி துணியேன், இட்லி துணிய போட்டேன்னாரு, மாவை ஊத்துன ஊத்துனேன்னாரு, குப்புன்னு மூடி வைங்க, 10 நிமிஷம் கழிச்சு குப்புக்கு குப்புக்கு நாவி வரும் வெந்துடுதுன்னு அர்த்தம், எடுத்து போட்டு இட்லியை பொடி அரைச்சி வச்சிருக்கிற சாப்பிடுங்க வந்து சேர்றேனே. 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்றாரு, ஆவியே வரல, ஐயோ நல்லா பாருங்க ஆவி வருன, ஐயோ அந்த ஆவி வர்றக்குள்ள என்ற ஆவி செத்து போயிருமாட்டிருக்குதுனாரு. நீங்க அடுப்ப பத்த வச்சீங்களான, நீ சொல்லவே இல்ல. இதுதாங்க இதுதாங்க. அதனால நாம அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறத விட நாம், அதனாலதான் பாரதியே அவ்வளவு, இன்னைக்கு பாரதிய பாக்குற பாரதியோடயே முடிச்சிடறேன் நானு. இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீர்னா, அவனுக்கு பல் காய்ச்சி தெரியல, பாண்டிச்சேரியில் இருந்தா பால் காய்ச்சினா செல்லம்மா பாரதி ஊருக்கு போயிட்டா, பாரதிதாசன் பார்க்க வந்தாரு, புகை மண்டல வீடல்லா, பாரதி பால் காய்ச்சற, சரி நான் காய்ச்சறேன்னாரு, அவருக்கும் காய்ச்ச வரல போயிட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தா எந்த இடத்துல பால் காய்ச்சினானா அங்கேயே தலையை வச்சு பாரதி படு தூங்கிட்டு இருக்கிறான். அது கீழே அந்த பால் காய்ச்சின காய்ச்சல காய்ச்சறக்கு வச்ச பாத்திரத்துக்கு கீழே ஒரு சீட்டு அவனே எழுதி வச்சுட்டான், பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோமடான்னு அவனே எழுதி வச்சுட்டான். அதனால வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னா வெளியில எங்கேயும் போய் தேடாதீங்க, முடிந்தவரை நமக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை கொண்டாடுங்க. துக்கமாக இருக்கிற சூழ்நிலையிலும் கூட பேசுங்க, 2 வார்த்தையை உட்கார்ந்து பேசி ரசிக்க பழகுங்க, பாராட்ட பழகுங்க, குறை இருக்கத்தான் செய்யு. பெரும்பாலும் வாழ்க்கையில சாப்பிடும் போதுக்கு எனக்கு தெரிஞ்ச அவன் வீட்டுக்காரருக்கு இங்கு தலைமுடி இருந்தா கோபம் பெறு, அரிசியில கல் இருந்தா கோபம் பெறு. ஆனா அதை கோபமா சொல்லும் போது நம்ம கோபப்பட்டக்கூடாது, அதை கொஞ்சம் ரசிக்க பழகணும். அதுக்கு ஒரு முடி இருந்ததுன்னா நீங்க எடுத்துக்குங்க கையில, கோபப்படாதீங்க, அவங்கள பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்க, இந்த முடி தலையில் இருந்தாலும் அழகு இலையில் இருந்தாலும் அழகுன்னு சொல்லி பாருங்க. அடுத்த நாள் இலக்கணம் சுத்தமா அந்த அம்மா சோறாக்கிற, ஐயோ நேத்தே இருந்தது அந்த மனுஷன் கவிதை பாடினாரு, அந்த கவிதையை கேட்கறது கூட நம்ம பார்த்து ஆக்கிரலான்னு ஆக்குவாங்க. இதெல்லாம் தாங்க சின்ன சின்ன ரகசியங்கள் தாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கும்.
சின்ன சின்ன மகிழ்ச்சி தாங்க நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பாதைக்கு கொண்டு போகு. அதனால் முடிந்தவரை மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள், கொண்டாடுங்கள். முடிந்தவரை மகிழ்ச்சியாக இருங்க, அடுத்தவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துங்க. அதில் தாங்க வாழ்க்கையினுடைய ரகசியமே இருக்குது, வாழ்க்கையினுடைய வெற்றியே இருக்குதுன்னு சொல்லி இருந்து கேட்ட அத்துணை உள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.